ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். சங்கர் இயக்கத்தில் கமலஹாசன் நடிக்க இருக்கிற இந்தியன் 2 படம் விரைவில் தொடங்க இருக்கு. ஹைதராபாத்தில் இந்த படத்துடைய படப்பிடிப்பு நடக்க இருக்கிறதா தகவல்கள் கிடைச்சிருக்கு. கமலஹாசன் நடிப்பில் 90களில் வெளியான படம் இந்தியன். சங்கர் இயக்கி இந்த படத்துக்கு சுஜாதா கதை வசனம் எழுதியிருந்தாரு. இந்த படம் வெளியாகி கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் ஆன நிலையில இந்த படத்துடைய 2வது பாகத்தை உருவாக்க இருக்காங்க. இயக்குனர் சங்கர் இயக்கும் இந்த படத்திலையும் கமலஹாசன் தான் ஹீரோவா நடிக்கிறாரு. கமலஹாசன் பிக் பாஸ் நிகழ்ச்சியில பிஸியா இருந்த நேரத்துல இந்த படம் அறிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு கமலஹாசன் தன்னுடைய அரசியல் பிரவேசத்துல தீவிரமாயிட்டாரு. தனிக்கட்சி ஆரம்பித்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணிட்டு வராரு கமலஹாசன். இந்த நிலையில நின்னு போயிருக்கிற தன்னுடைய சினிமா ப்ராஜெக்ட்ஸ முடுக்கி விடும் வேலையில தீவிரமா இருக்காரு. முதல்ல விஸ்வரூபம் 2, அடுத்ததா சபாஸ் நாயுடு, அப்புறமா இந்தியன் 2 ஆகிய படங்களை திரைக்கு கொண்டு வர இருக்காரு. இதுல முதல் 2 படங்கள் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இந்தியன் 2 படம் விரைவில் தொடங்க இருக்கு. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய 2.0 படத்துல தீவிரமா இருக்காரு இயக்குனர் சங்கர். அந்த வேலைகளை முடிச்ச கையோட இந்தியன் 2-வை தொடங்க இருக்காரு. ஹைதராபாத்ல இருக்கிற ராமோஜிராவ் பிலிம் சிட்டியில விரைவில் படப்பிடிப்பு தொடங்க இருக்கிறதா தகவல்கள் கிடைச்சிருக்கு. இந்த மாதம் 23 தேதியிலிருந்து வெளிமாநிலங்கள்ல படப்பிடிப்பு நடத்தக்கூடாது அப்படின்னு தயாரிப்பாளர் சங்கம் உத்தரவு போட்டிருக்காங்க. சிவா இயக்கத்துல தல அஜித் நடிக்கும் விஸ்வாசம் படமும் 23 தான் துவங்க இருந்தது. இந்த படமும் ஹைதராபாத்ல இருக்கிற ராமோஜிராவ் பிலிம் சிட்டியில தான் பிரம்மாண்டமான செட் போடப்பட்டு ஷூட்டிங்க்கு ரெடியா இருந்தாங்க. ஆனா இப்போ சினிமா ஸ்ட்ரைக் நடக்கிறதால படப்பிடிப்பு ஏப்ரல் முதல் வாரத்துக்கு பிறகு தள்ளி போகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸ்ட்ரைக் முடிஞ்ச உடனேயே இந்தியன் 2 மற்றும் விஸ்வாசம் 2 படங்களுடைய ஷூட்டிங்குமே கிட்டத்தட்ட ஒரே நேரத்திலேயே துவங்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. விஸ்வாசம் படத்துல நயன்தாரா ஹீரோயின் அப்படின்னு அபிஷியலா அறிவிச்சிட்டாங்க. அதே போல இந்தியன் 2-லையும் நயன்தாரா தான் ஹீரோயின் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் எந்த அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. தென்னிந்திய திரையுலகத்துடைய 2 மிகப்பெரிய நடிகர்களுடைய படப்பிடிப்பு ஒரே இடத்துல கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் ஆரம்பிக்க போகுது. நிச்சயம் கமலஹாசன் அஜித்குமார் சந்திப்பு நடக்காமையும் போகாது. சினிமா ஸ்ட்ரைக் முடிஞ்ச உடனேயே ரசிகர்களுக்கு சந்தோஷமான பல விஷயங்கள் காத்திருக்கு.